இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்து கட்டும் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உண்மை உள்ளவன் என்கிற தலைப்பிலே சில வசனங்களும் தியானிக்கப் போகிறோம். ஒரு வேதத்திலாம் பார்க்கிற ஒரு அருமையான மனிதர் யோபு. யோபுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் நன்றாக அறிவோம். அதில் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் எவடையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் என்று நாம் இன்று பார்க்க போகிறோம். ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து பலருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தவர் இந்த யோபு. ஊத் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. மீதியான் என்கிற இடத்திற்கு அருகிலே இருந்துதான் இந்த ஊத் என்ற பட்டணமாம். ஆகவே மீதியானிலே 40 ஆண்டுகள் மோசே வாழ்ந்து வந்தார். ஒருவேளை இந்த யோபு இந்த புத்தகம் மோசேயால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மோசே காலத்திற்கு முன்பே இந்த யோபு அல்லது மோசே காலத்திலே வாழ்ந்திருந்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எவைகளெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யோபு 1:5 வாசித்தோமானால், விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும்
சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். யோபுவுக்கு 3 குமாரத்திகள், 7 குமாரர்கள், 10 குழந்தைகள் இருந்தார்களாம். இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளின் போது, ஒருவருடைய பிறந்த நாளின் போது மற்ற எல்லா அவருடைய சகோதர சகோதரிகளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து விருந்து கொண்டாடுவார்கள். அந்த விருந்து முடிந்த பிறகு யோபு, இவர்கள் தங்களுடைய இருதயத்திலே தேவனை தூசித்திருக்கலாம், தேவன் விரும்பாத முறையிலே ஏதாவது அவர்கள் செய்திருக்கலாம் என்று நினைத்து, அந்த பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படி எத்தனை பேர் அந்த விருந்து பார்ட்டியிலே பங்கு பெற்றார்களோ அத்தனை பேருக்கும் பலிகளை செலுத்துவானாம். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலியை செலுத்துவானாம். பாருங்கள், பிள்ளைகள் மீது எவ்வளவு அக்கறை அவனுக்கு இருந்திருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்துவிடக்கூடாது, தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்று பிள்ளைகள் மீது அவ்வளவு கரிசனை உள்ளவனாக இருந்தான். என் அன்பு தேவ ஜானமே, தேவாதி தேவன் கிருபியாய் இறங்கி நமக்கு பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும் சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நமது பிள்ளைகள் மீது நமக்கு இவ்வளவு ஒரு அக்கறை இருக்கிறதா, கரிசனை இருக்கிறதா யோசித்து பார்ப்போம். பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் விரும்புவார்கள். நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வேலை செய்ய வேண்டும், நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்களோ என்பதை குறித்து பெற்றோர் அக்கறைப்படுகிறார்களா? படுகிறோமா? யோசித்து பாருங்கள். என் பிள்ளைகள் தேவனை துக்கப்படுத்திவிடக்கூடாது என்ற உணர்வு பிள்ளைகள் மீது ஒரு கரிசனை எல்லா பெற்றோர்களுக்கும் அவசியம். யோபுவை போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விடுவார்களோ, பாவம் செய்திருப்பார்கள் என்று அவன் நினைக்கவில்லை. ஒருவேளை செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். செய்யாமல் இருந்தாலும் அவன் பலி, பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவானாம். இதே அக்கறை, கரிசனை, நமது பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்த கரிசனை எல்லா பெற்றோருக்கும் அவசியம். இன்னும் பார்த்தோம் என்றால், யோபு 1 21-22 வாசித்தால், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு துன்பத்தை பொறுமையோடு சகித்திருக்கிறான். அவன் ஏன் துன்பப்பட்டான், ஏன் துன்பப்படுத்தப்பட்டான் என்கிற காரணம் அவனுக்கு தெரியாது. அது பிசாசு கர்த்தருடைய அனுமதியோடு அவனை சோதித்தான் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் துன்பப்படும்போது என்ன நினைத்திருப்பான், அதை பொறுமையோடு சகித்தானாம். ஒருவேளை நாமா இருந்திருந்தால் எப்படி நினைத்திருப்போம், எவ்வளவு உண்மையாய், எவ்வளவு நேர்மையாய் நான் வாழ்ந்து வந்தேன், தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவனம் செய்யவில்லை, மக்களுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று தேவனை மறுதளிக்க, தேவனை தூஷிக்க காரணம் உண்டு. சரியான காரணம் தான் அது. ஆனாலும் அவன் அப்படி செய்யவே இல்லை. மிகப்பெரிய ப்ராப்ளம், மிகப்பெரிய துன்பம். பிள்ளைகள் மடிந்து போனார்கள், 10 பேரும். அவனுடைய விளைச்சலை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகப்பட்டது. நண்பர்கள் எல்லோரும் அவனுட்டு பிரிந்தார்கள். சரீரத்திலே வியாதி, மனைவியே இந்த தேவனை தூஷித்தபடியே உயிரை விடும் என்று அவனை புறக்கணித்தாள். அந்த நிலையிலும் அவன் ஒருபோதும் கர்த்தரை தூஷிக்கவே இல்லை. இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே உண்டா? அடிக்கடி நாம் சொல்கிற வார்த்தை, நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன், எனக்கேன் இந்த பாடு என்று அநேக மக்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் ஒருவருக்கும் ஒரு தீங்கம் செய்யவில்லை, பிறகு எனக்கேன் இந்த பாடு. உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் இப்படி எனக்கு நேரிடுமா என்று தான் தேவனுக்கு விரோதமாக பேசுகிற மிகப்பெரிய கூட்டம் உண்டு. ஆனால் இந்த நிலையிலும் அவன் ஒருபோதும் தேவனை தூஷிக்கவில்லை. ஆகவே துன்பத்தை பொறுமையோடு சகிக்கிற
ஒரு குணாதிசயம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டும், அவசியம். இன்னும் பார்த்தால், தேவாதி தேவனை, என் மீட்பரை நான் தரிசிப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் அவனுக்குள் இருந்தது. யோபு 19:25-26-27 வாசித்தோமானால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கடைசி நாளில் இந்த பூமி மீது நிற்பார் என்றும், அந்நிய கண்களால் அல்ல என் கண்களாலே அவரை காண்பேன் என்று நான் நிச்சயத்திற்கு நான் அறிவேன் என்று சொல்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் இந்த பூமி மீது நிற்பார், என் சொந்த கண்களாலே அவரை காண்பேன், இந்த தோல் முதலாக அழுகி போன பின்பும் நானே அவரை பார்ப்பேன் என்று சொல்கிறான். அவர் வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம். ஆனாலும் அவருடைய நம்பிக்கை பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அவன் குறிப்பிடுகிறான். இயேசு கிறிஸ்தன் மீட்பர், இரட்சகர். ஆகவே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே அவரை காண்பேன். அப்படியானால் அவன் உயிர்த்தெழுதலை நம்பியிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறான், அவரை தரிசிப்பேன் என் நிச்சயம் அவனுக்குள் இருந்திருக்கிறது. மிகப்பெரிய சத்தியம் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. தேவாதி தேவன் இரட்சகராய் இந்த பூமியிலே வருவார். அந்த இரட்சகரை, அந்த மீட்பரனாய் என்னுடைய கண்களாலே காண்பேன் என்று சொல்லும்போது அவன் உயிர்த்தெழுதலை நம்புகிறான், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறான், அவருடைய மனிதனாய் இந்த பூலத்தில் வந்ததை நம்புகிறான், விசுவாசிக்கிறான். பாருங்கள், கம்ப்ளீட் வேதத்தின் முழு சத்தியம் அவன் அறிந்தவனாயிருந்திருக்கிறான். அன்பு தேவ ஜனமே, இந்த ரகசியம், இந்த வேத ரகசியம் நம்மிடத்தில் உண்டா? ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கடவுள் கடவுள்னு சொல்லுகிறார்கள், ஏசு ஏசு என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவனுக்கு மிகுந்த வைராக்கியம் இருந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் இந்த பூமி மீது நிற்பார். அப்படியானால் அவருடைய வருகையை நம்புகிறான், அவருடைய மனிதனாய் வந்ததை அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான், அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறான், நியாயாதிபதியாக வருவார் என்பதை நம்புகிறான், அரசாட்சியாக செய்வார் என்று நம்புகிறான், நானும் உயிர்த்தெழுவேன் என்று நம்புகிறான். வேதத்தின் முழு ரகசியங்களையும் அவன் அறிந்து அதை வெளிப்படுத்துகிறான். இந்த நிலை நமக்கு நிச்சயமாகவே அவசியம். ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. ஒரு சகோதரனுக்கு நான் இயேசு கிறிஸ்து அறிவித்தேன். மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் அவருக்கு இருந்தது, ஆப்ரேஷன், இருதய ஆப்ரேஷன் தேவைப்பட்டது. அவர் வேறு மதத்தைச் சேர்ந்தவர், ஒரு முஸ்லீம் சகோதரர், ஏர்ஃபோர்ஸிலே. கர்த்தர் அவரை சந்திக்கும்படி செய்தார், அவருக்காக ஜெபித்தேன். ஆப்ரேஷன் இல்லாமலே பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார், மிகப்பெரிய விடுதலை கொடுத்தார், அவரே ஆச்சரியப்பட்டார். ஆனால் ஒருபோது இடத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் இருக்கிறார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்படி கடவுள் இருந்தால் அவர்தான் எனக்கு சுகத்தை கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னாரே தவிர, கர்த்தர் நிச்சயமாகவே கடவுள் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் உண்டு, அவரை நான் நம்புகிறேன் என்று அவர் சொல்லவே இல்லை. பாருங்கள், இப்படித்த அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றும் இப்படி சொல்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தோமென்றால், அவருடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்க முடிகிறது. 27:5 வாசித்தோமானால், என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன். ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள் இருந்தது. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன் என்று சொல்கிறார். எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்கள். என் ஆவி பிரியும் மட்டும் நான் அவரை விட்டு விலகேன் என்று சொல்கிறார். நான் மரிக்கும் வரை அவரை விட்டு பிரிவதே இல்லை, அவரை புறக்கணிப்பதே இல்லை, அவரை மறுதளிப்பதே இல்லை
என்று வைராக்கியமாக சொல்கிறார். அப்படித்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சொன்னார்கள். நேபுகாத்நேச்சர் ஒரு பொற்சிலையை ஏற்படுத்தி நாதஸ்வரம் கிண்ணரம் வேளவாத்தியங்கள்லாம் முழங்கும்போது எல்லோரும் அதை நமஸ்காரம் பண்ண வேண்டும், அதை நமஸ்கரிக்க வேண்டும், விழுந்து வணங்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்கள் அதை செய்யவில்லை. இதை அறிந்த மக்கள், இவர்களை இவருடைய முன்னேற்றத்தை விரும்பாத மக்கள் இவர்களை குற்ற சொல்லும்படியாக ராஜாவிடத்திலே நேபுகாத்நேச்சரிடத்திலே முறையிடுகிறார்கள். மூன்று வாலிபர்கள் இருக்கிறார்கள், யூத வாலிபர்கள். அவர்கள் நீர் வணங்கிய சிலையை வணங்கவில்லை, நீர் வைத்த சிலையை வணங்கவில்லை, ஆகை உம்மையும் புறக்கணிக்கிறார்கள், அந்த சிலையும் புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னபோது அவர்களை அழைப்பித்து நேபுகாத்நேச்சர் சொல்கிறார், மேல வாத்தியங்கள்லாம் வழங்கும் போது நீங்கள் இந்த சிலையை வணங்கினால் நல்லது, வணங்காவிட்டால் எரிகிற அக்கினி சூழலை போடப்படுவீர்கள் என்று நேபுகாத்நேச்சர் அவரிடத்தில் சொல்கிறார். அப்பொழுது அவர் தைரியமாக சொல்கிறார்கள், எங்கள் தேவாதி தேவன் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அந்த அக்கினி சூளைக்கும் எங்களை விலக்கி ரட்சிப்பார், விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை அவர் எங்களை பாதுகாக்காவிட்டாலும் அந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்கிறார்கள். இதுதான் பக்தி வைராக்கியம். ஒருவேளை இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், ஒருவேளை எங்களை அவர் பாதுகாக்கவில்லை என்றாலும் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அதுதான் வைராக்கியம். பாருங்கள், சாகும் வரை வைராக்கியம். ஆனால் கர்த்தர் அவர் விசுவாசித்தபடிய கர்த்தர் அற்புதமாய் அவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே யோபு இடத்திலிருந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. பக்தி எல்லா மக்களிடத்திலும் உண்டு, ஆனால் பக்தி வைராக்கியம்தான் இருப்பதில்லை. சந்தர்ப்பம் ஏற்படும்போது, சமயம் ஏற்படும்போது தேவாதேவனை புறக்கணிக்கிற, விலகுகிற, மறுதளிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. என் அன்பு தேவ ஜனமே, பக்தி வைராக்கியம் யோபுக்கு இருந்ததைப் போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்ததைப் போல நமக்கும் இருக்க வேண்டும். இன்னும் பார்த்தோம் என்றால் எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்தேன் என்று சொல்கிறார். யோபு 29:12-16 வரை உள்ள வசனங்களை வாசித்தோமானால், ஏழை திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவியற்றவர்களையும் ரட்சித்தேன், விதவையின் இருதயத்தை கம்பீரப்படுத்தினேன், குடனுக்கு கண்ணாயிருந்தேன், சப்பானிக்கு நான் காலாயிருந்தேன் என்று சொல்கிறார். மிகப்பெரிய செல்வந்தன் யோபு. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்கள் உதவி கேட்டு வந்தால் நான் செய்வேன், வரவில்லை என்றால் அது எனது என் மீது குற்றமல்ல என்று எண்ணுகிற ஏராளமான மக்கள் உண்டு. ஆனால் இவன் சொல்கிறார், வாலண்டியராக போய் ஒரு உதவி செய்திருக்கிறார். எப்படி என்றால், ஏழை திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார், இன்னும் விதவைகளுக்கு உதவி செய்திருக்கிறார், கூடர்களுக்கு நான் கண்ணாக இருந்தேன் என்று சொல்கிறார், இன்னும் சப்பானிகளுக்கு நான் காலாக இருந்தேன் என்று சொல்கிறார். பாருங்கள், மிகப்பெரிய செல்வந்தன். ஆனால் அந்த செல்வத்தை வைத்து கொண்டு தனக்காகவே அவன் வாழவில்லை, பிறருக்காகவே வாழ்ந்திருக்கிறான். ஏழை எளி மக்கள், திக்கற்றோர், அநாதைகள், விதவைகள், அங்கவீனர்கள் எல்லோருக்கும் தேடி போய் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். குடனுக்கு கண்ணாக இருந்தேன் என்று சொல்கிறார், ஊனனுக்கு நான் காலாக இருந்தேன், நடக்க முடியாது, நான் காலாக இருந்தேன் என்று சொல்கிறார். அவ்வளவு உதவி அவர் செய்திருக்கிறார். என் அன்பு தேவ ஜானமே, கர்த்தர் கிருபியாக இறங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த குறைவில்லாமல் வாழத்தக்கதாக ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறோம். ஏழை எளிய ஜனங்களை குறித்து ஒரு அக்கறை உண்டா, கவலை உண்டா? வந்தால் செய்வேன் என்று தான் ஏராளமான மக்கள் இருக்க செய்கிறார்கள். ஆனால் வாலண்டியராக போய் முன்வந்து செய்வதே இல்லை. இதுதான் உண்மை கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்குள்ள வித்தியாசம். உண்மை கிறிஸ்தவர்கள் தானாக தேடி போய் உதவி செய்வார்கள், கேட்டு உதவி செய்வார்கள், கேளாமலே உதவி செய்வார்கள், முன்வந்து தானாக முன் வருவார்கள், வாலண்டியர்லி
பாருங்கள், அதுதான் முக்கியம். கேட்டால் கொடுக்கிற மக்கள் உண்டு, ஆனால் ஜனங்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு அவசியம் என்று அறிந்தால் கூட தானாக முன்வந்து வாலண்டியராக முன்வந்து உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே எளியவிருக்கிறான் தகப்பனாயிருந்தேன் என்று சொல்கிறார். பாருங்கள், அநாதை பிள்ளைகளுக்கு தகப்பன் ஆயிருப்பதைப் போல எளியவர்களுக்கிறான் தகப்பனாயிருந்தேன் என்று யோபு குறிப்பிடுகிறார். இந்த மனநிலை நமக்கு உண்டா? இன்னும் பார்த்தோம் என்றால் கர்த்தருக்கு முன்பு தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பு தன்னை தாழ்த்தினான். யோபு 40:3-5 வரை வாசித்தோமானால், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதி உத்தரம் சொல்லாமலும் பேசாமலும் இருப்பேன் என்று சொல்கிறான். கையினால் வாயை பொத்துகிறேன், உமோடு நான் வாக்குவாதம் பண்ணுவதில்லை, உமோடு நான் வீண் வாதம் செய்வதில்லை, என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன் என்று சொன்னான். அவ்வளவு தாழ்மை அவனிடத்தில் காணப்பட்டது. கையினால் வாயை பொத்துகிறேன் என்று சொல்கிறான். இரண்டொரு தரம் பேசினேன், இனிமேல் அப்படி நான் பேசுவதில்லை என்று சொல்கிறான். இந்த தாழ்மை நமக்கு வேண்டும். இன்னும் பார்த்தோம் என்றால் அவன் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றான் என்று 42:12-13 வசனங்கள் சொல்கிறது. கர்த்தர் அவனின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1,000 ஏர்கள், 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிற்று. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். முன்பு இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு எல்லாவற்றிலும். 14,000 ஆடுகள், முன்பு 7,000 ஆடுகள், முன்பு 6,000 ஒட்டகங்கள், முன்பு 500 ஏர்கள், முன்பு 500 கழுதைகள், ஆனால் இப்பொழுதோ எல்லாம் 2 மடங்கு. முன்பு 7 குமாரத்திகள், 7 குமாரர்கள், இப்பொழுது 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் தான். பிள்ளைகள் மட்டும் ஏன் இரட்டந்திரையாக கிடைக்கவில்லை? 6 குமாரத்திகளும் 14 குமாரர்களும் பிறந்திருக்க வேண்டுமல்லவா என்று ஒரு சந்தேகம் வரலாம். ஏனென்றால் முதலிலே பிறந்த 3 குமாரத்திகளும் 7 குமாரனுடைய ஆத்மா உயிரோடு தான் இருக்கிறது. அவர்கள் சாகவில்லை, இல்லாமல் போகவில்லை, இருக்கிறார்கள். ஆத்மா ஒருபோதும் மரிப்பதில்லை, ஆத்மாவுக்கு முடிவே கிடையாது. ஆக அவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், ஆத்மா இன்னும் இருக்கிறது. ஆகவேதான் இப்பொழுது 2 மடங்கு ஆகிவிடுறது. இப்பொழுது 3 குமாரத்திகள், 7 குமாரர்கள், முன்பு 3 குமாரத்திகள், 7 குமாரர்கள், ஆகவே அதுவும் டபுள் ஆகிவிடுகிறது. பாருங்கள், என் அன்பு தேவ ஜனமே, யோபுவின் வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையாய் இருக்கிறது. பார்த்தோமென்றால் பிள்ளைகள் மேல் அவனுக்கு அதிக கரிசனை இருந்தது. துன்பத்தை பொறுமையோடு சகித்தான். மீட்பராகி இயேசுவை நான் தரிசிப்பேன், என் கண்களால் காண்பேன் என்கிற நிச்சயம் அவனுக்குள் இருந்தது. பக்தி வைராக்கியம் அவனுக்குள் இருந்தது. எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தான். கர்த்தருக்கு முன்பு தன்னை தாழ்த்தினான். ஆகவே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டான். யோபுவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம், அனுபவிப்போம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்னும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள தேவாதி தேவனே, யோபுவின் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருப்பதை நாங்கள் பார்த்தோம். யோபை போல நாங்கள் ஒருவேளை சோதிக்கப்படாமல் இருக்கலாம். யோபின் சோதனை சாதாரண மனதால் சகித்து கொள்ள முடியாத ஒன்று. அந்த சோதனை நடுவிலேயும் அவன் தன்னுடைய எக்ஸம்ப்ளரி வாழ்க்கையை அவன் காத்து கொண்டான். முன்மாதிரியான வாழ்க்கையை அவன் காத்து கொண்டான். நண்பர்கள் அவனை குற்ற சுமத்தினார்கள், நண்பர் மீது அவன் கோபப்பட்டான். ஆனால் நண்பர்கள் அவன் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை அனுபவிக்கிறாய் என்று சொன்னார்கள், ஆனால் அவன் பாவம் செய்யவில்லை என்பதை அவன் அறிவான்.
ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை அவன் வாழ்ந்து இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டான். நாங்கள் கூட முன்மாதிரியான வாழ்க்கை எங்கள் இயேசு கிறிஸ்து அறியாத இன்னும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் முன்பு ஒரு முன்மாதிரியான எங்கள் வாழ்க்கை மூலமாக ஒரு சாட்சியான வாழ்க்கை மூலமாக ஆத்ம ஆதாயம் செய்ய நேர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தையில் கேட்ட ஜனங்களை தேவன் ஆசீர்வதியும். அதோடு கர்த்தாவே, உலகமெங்கும் அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற இந்த கொரோனா வியாதி ஒரு மாற்றுபடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஓம்மால் மட்டும் கூடும். இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மக்களை நினைவுகூர்ந்து ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையான கரம் அனைவரும் தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவதாக. நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.